வணக்கம் நண்பர்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மாவுக்கும் நம்ம மகனுக்கும் நடந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை கதை தான். அந்த கற்பனை கதை வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே நண்பர்கள், ஓகே நண்பர்களே. எனக்கு என்னோடய பேர் பார்த்திங்கன்னா லோகேஷ்குமார். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி நாங்கள் மூணு பேர் தான். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் இறந்து 4-5 வருஷம் ஆச்சு. என் தங்கச்சி பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு வந்து 21 வயசாகுது, எனக்கு 27 வயசாகுது. எனக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம தான் அதுக்கிறது சரி, தங்கச்சி இன்னும் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இன்ஜினியரிங் முடித்து வேலை தேடிட்டுருக்கேன். வேலை தேடி எனக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சும்மா டைம் பஸ்க்கு சும்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால ஒரு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் சும்மா பர்சனல் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சின்னதாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு அம்மா வந்து பொண்ணு பார்க்குறதுனால எனக்கு எந்த பொண்ணும் செட் ஆகலை. அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க, எந்த பொண்ணும் எனக்கு செட் ஆகுறங்கிறது தெரியல. என் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பையனுக்கு நிரந்தர வேலை இல்லை, ஒரு நல்லா சம்பாதிக்கிற பையனாக தான் நாங்கள் தேடுறோம் அப்படின்னு பார்த்தா யாருக்குமே எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் என்னோடய இது போயிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கும்போது பொண்ணு கிடைக்கலையே அப்படிங்கிற விதத்துலேயே அவன் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி அடிக்கிறது அப்படி, இப்போ வேறு ஒரு சின்ன பொண்ணு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். பக்கத்துலேயே ஒரு ஆண்டியை கரெக்ட் பண்ணி அவங்க கூட அடிக்க நல்ல சந்தோஷமாக இருக்கும். அவங்க கூட இவன் அந்த ஆசை எல்லாத்தையுமே அவங்க கூட போய் நல்லா சந்தோஷமாக இருந்து ஜாலியாக இருந்து அப்படி தான் இவனோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அவன் வந்து பொண்ணு சீக்கிரம் கிடைக்குன்னு பார்த்து கல்யாணம் என்ன செட் ஆகிறதுனால அவன் தண்ணி அடிச்சிட்டும் இந்த மாதிரி உதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறான் பார்த்து அம்மா அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி குடிச்சிட்டு வந்துட்டுருக்கும்போது வீட்டுக்கு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருந்தான். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கேட்டாங்க, என்னடா தம்பி இப்படி குடிச்சிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி நீ சம்பாதிக்கிற பண்ணி தான் எப்படி குடிச்சிட்டு கூச்சலுக்கும் கொடுத்துட்டு எப்படி வந்துருந்தா, எப்படிடா குடும்ப நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு இவன் இப்படி வர்றதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி போகிறான அப்படிங்கிறது வந்து அவங்க அம்மா இப்படி நீ என் பையனை இப்படி விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஏக்க இதாகவே இருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பொண்ணு பார்க்குற பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் நல்லா செட் ஆக முடியுது, எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என் மனசு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருந்தான். அப்போ சொன்னால், என்னால் இந்த ஆசையெல்லாம் அடக்க முடியலம்மா, அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். நினச்சி அவங்க அம்மா விடிய விடிய வந்து தூங்காமல் கண்டுபிடிச்சி அழுத்து கிளம்பிகிட்டே இருந்தாங்க. அடுத்த விடியக்கெல்லாம் அவன் கிளம்பி திரும்பவும் வேலைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் அவங்க அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி, நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் வந்திருக்காங்கடா, வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, உன்னை பார்த்து பிடிச்சி போய் உன்னை பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்களா, வந்து உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, வந்து பேசுகிறதுக்கு வாடா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவனும் சரிம்மா நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து நான் லீவுக்கு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி வந்தான். அவன் வீட்டுக்கு வந்து பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா சோஃபாவில் அவங்க அம்மா மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அதை பார்த்ததும் அவனுக்கு, என்னடா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், நான் லீவு கடையில் லீவ் வேறு சொல்கிறேன்னா பார்த்தா இங்கே யாரும் இல்லை, என்னை ஏமாச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புலம்பலோட திரும்ப அப்படி இருந்தான். எனக்கு நீயும் என்ன இப்படி ஏமாத்துறல அப்படின்னு சொல்லி சொன்னான். அவங்க அம்மா சொன்னாங்க, பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கிறா உட்காரு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் அப்படியே யோசிச்சுட்டு, என்ன இங்கே யாரும் இல்லையே அப்படியே ஒரு குழப்பத்தில் வந்து திரிஞ்சிட்டு அப்படியே இருந்தான். இருந்துட்டு அப்படியே சொல்லாவில் அம்மா பக்கத்தில் போய் உட்காந்தான். அது கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா வந்து, நீ காலையில் இருறா நான் இதை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் அப்படியே ரூமுக்கு போய் ஒரு புது புடவை எடுத்து கட்டிட்டு
தலைமுறை மல்லிகை வச்சுட்டு ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க. அவனும் ரூமுக்கு வந்து வெளியே வந்து மறுபடியும் காலில் உட்காந்துருந்தாங்க. இங்கே வந்து அடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பையனை பேசிட்டு அவன் தான் என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் காப்பியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து பையன்ட ஒரு புது பொண்ணு மாதிரி எப்படி படத்தில் வர மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் வர மாதிரி பையனுக்கு கொண்டு தலைவர் வெக்கத்தோடு வந்து கொடுத்தாங்க. அவனுக்கு அப்படி அவங்க அம்மாவை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எப்படி இருக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அம்மா அவன்கிட்ட காப்பி கொடுத்துட்டு இப்படி பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவும் கேட்டான் எங்கம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிட்ட கேட்டான். உடனே அம்மா சொன்னாங்க நான் தாண்டா உன்னை கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்படி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா நீ இப்படி பண்ணுற, நான் அவனை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமா எப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி இருக்கும்போது அம்மா வந்து ஒரு வெக்கத்தோடு இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போதே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் உனக்கு பல பொண்ணை பார்த்து எதுவுமே செட் ஆகலை, அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து சொன்னால் நானும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கிறது, நீ இந்த மாதிரி இருக்கும்போது வேறு ஆளுங்கள்ட்டலாம் இந்த மாதிரி தப்பாக போகிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான்டா, வேறு யார்கிட்ட நான் தப்பெல்லாம் போய் சொல்கிறது, தங்கச்சி இன்னும் கொஞ்சம் நாளில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவ்வளோ அவன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவா, என்ன பண்ணுறது நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியில் அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அம்மா சொன்னாங்க இனிமேல் நீ எந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் இங்கே போக தேவையில்ல, உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் என்னோட வச்சு தீர்த்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துக்கலாம், நானும் உங்கள் அப்பா இருந்த பிறகு தனியாக தான் இருக்கேன், எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நானே நான் பண்ணிக்கலாம்டா, வெளியில ஏன் இந்த மாதிரி தப்பாக பண்ணுற, நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்ல தெரியாமல் அதுக்கடுத்து சந்தோஷம் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் அவங்க அம்மாவும் ரொம்ப நாள் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அவனுக்கு அதுக்கடுத்து குடிக்கிறதில்லை, வெளியில் யாரும் வந்தால் அண்டிங்களையும் கரெக்ட் பண்ணி எந்த மாதிரி பண்ணுறதில்லை. அவனுக்கு அவங்க அம்மா அவனும் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து அவனுக்கு லைஃப்பில் அவனும் அவங்க அம்மா மட்டும்தான், வேறு யாரும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக போக ஆரம்பித்தாங்க. ஓகே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, பை பை, தேங்க்யூ.